வந்த வினையும் வருகின்றவள் வினையும் ஸ்கந்தன் என்று சொல்லக் கலங்கிடுமே. செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதேவினை வேல் வேல் முருகா. வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ சாம்ராட் மகேஷையர். ஒவ்வொரு நாட்களும் அற்புதமான சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, வரக்கூடிய ஸ்கெட்யூல் என்னென்ன இருக்குது? 13ஆம் தேதி பார்த்துட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி ஹோமம் மிக பிரம்மாண்ட அளவுக்கு நடைபெற போகிறது. மூலமந்திர ஜபத்தோடு நடைபெறக்கூடிய இந்த ஹோமம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் புக்கிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லப்படணும்னா இந்த புஷ்பம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாம்பேலேருந்து இருக்கக்கூடியவங்க, அவர்கள் ரமேஷன் சொல்லக்கூடியவங்க, அதேமாதிரி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்லக்கூடியவங்க அவங்க வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் நிறையா ஸ்பான்சர்ஷிப் வந்து இதில் வந்திருக்கு. வரக்கூடிய 18ஆம் தேதி பௌர்ணமி சண்டி பாராயணம் குபேர பூஜை நடக்கிறது. குபேரர் உங்களுக்கு தெரியும், செல்வங்களை அளிக்கக்கூடியவர். இதில் வந்து சங்கல்பத்துக்காக அல்லது நானும் இந்த பூஜையில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த குபேர பூஜை பண்ணி அந்த குபேர கயிறு வந்து கொடுக்குறோம். அந்த குபேர கயிறு வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவா ஜபிச்சு சண்டியில் வச்சு அதுக்கப்புறம் குபேரர் ஜபம் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த கயிறு வாங்கணும்னு நினைக்கிறவா வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பண்ணக்கூடிய இந்த யாகத்தில் பங்கேற்கணும்னு நினைக்கிறவா தாராளமாக 7397394829 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணி தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா விஎஸ்எம் ப்ரோக்ராம். உங்களுக்கு தெரியும் வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, இந்த கிளாஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது பண ஈர்ப்பு விதி, வாழ்க்கையில் ஜெயிக்கணும், நல்ல முன்னேறணும், நல்ல முன்னேற்றத்துக்கு ஒரு வித்தாக எனக்கு இருக்கணும் சார். யாரெல்லாம் கிண்டல் கேள்வி பேசினாலோ அவள் முன்னாடி ஜெயித்து காமிக்கணும் சார். எனக்கு ஒரு யோகம் வராதா, ராஜயோகம் வராதா, எனக்கு வந்து நல்ல யோகங்கள்லாம் வராதா, அந்த யோகங்களில் எப்படி சார் நான் ஈர்த்துக்கிறது? இந்த 10 நாள் வகுப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பாக இருந்துருக்கலாம். இந்த டைம் வந்து நீங்கள் பண்ணுறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னே சொல்லலாம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பீமாக, மிகப்பெரிய பில்லராக உங்கள் லைஃப்பில் மாறும். இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினைக்கிறவா 7397394829 வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்தது 7358409425 திருச்செந்தூர் யாத்திரை 27ஆம் தேதி நடக்கிறது, அதுலேயும் பங்கேற்கணும், தாராளமாக பங்கேற்கலாம். சரி, இந்த மாதத்துக்குண்டான ஸ்கெட்யூல்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதை தவிர நிறையா நிகழ்ச்சிகள் இருக்குது, நிகழ்ச்சியை பற்றி தெரியணும்னா அவங்க ஸ்டேட்டஸில் போடுவாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். சரி, இன்றைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வைதிக வாஸ்து பிரகாரம் ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த கம்பெனியில் வந்து ரெகுலராக வந்துட்டு போகக்கூடிய, அதாவது விசிட்டர்ஸ் பிளேஸ் வந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதாவது விசிட்டர்ஸோடைய பிளேஸ் பார்த்திங்கன்னா வாயு மூலைன்னு சொல்லுவாங்க. வாயு மூலைன்றது வடமேற்கு, இந்த வடமேற்கில் வைத்துக்கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அவங்க சோஃபா பார்த்துட்டிங்கன்னா கிழக்க பார்த்து வைக்கிறது, வடக்க பார்த்து வைக்கிறது உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்களை கொடுக்கறதாக இருக்கும். வைதிக வாஸ்துவில் பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸில், பெரிய பெரிய குடோன்ஸில், இந்த மாதிரி விசிட்டர்ஸ் வந்து இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான இடமாக இதை நம்ம வந்து வைத்துக்கொள்வது உங்களுக்கு இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கும். பார்த்திங்களா, வாஸ்து ரீதியாக நிறைய விஷயங்கள் கூட நம்ம தெரிஞ்சுட்டுருக்கோம். சரி, இன்றைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போமே. 7/11/2021 சீபலு வருஷம் ஐப்பசி மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கேட்டை. இன்றைய திதி திருதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி கிருத்திகை. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:33 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சி வி ராமனுடைய பிறந்த நாள், கிருபானந்த வாரிய சுவாமிகளுடைய நினைவு நாள். இன்றைய தினம் முருகப்பெருமானையே சதாகாலம் சதாகாலம் சதாகாலம். அதுலேயும் ஒரு பெரிய இது பாருங்கள், கந்த சஷ்டி அப்போது வந்திருக்கு. இந்த சஷ்டி நடக்கும்பொழுது கிருபானந்த வாரியோட நினைவு நாள் வந்திருக்கு. கிருபானந்த வாரியரை எப்பவுமே அவரை நினச்சாலே பார்த்துட்டேன்னா முருகப்பெருமான் தான் நமக்கு ஞாபகம் வரும். அவர் சொன்ன சொற்பொழிவுகள், அவர் சொன்ன வார்த்தைகள் தான் இன்றைக்கி நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து பேசுகிறதுக்கு உதவிகரமாக இருந்துட்டுருக்கு. அவரை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் நட்சத்திரம், இன்றைக்கி நட்சத்திரம் கேட்டைன்னு சொன்னேன் இல்லையா. இந்த கேட்ட நட்சத்திரம் பார்த்துட்டிங்கன்னா ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃபோன் சர்வீஸ் சம்மந்தமாக, டெலிகாம் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கம்யூனிகேஷன் சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, சப்போஸ் கவர்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்என்எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்கிறவங்க, அதே மாதிரி கொரியர் சம்மந்தமாக போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு, இதுக்கெல்லாம் இந்த கேட்ட நட்சத்திரம் பார்த்துட்டேன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். இவர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில், எனக்கு இந்த 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 ஒர்க்கில் வந்து சின்ன ப்ராப்ளம் இருக்குது, நான் அப்படியே மனசில் சங்கடம் இருக்குது அப்படின்னா இந்த நட்சத்திரம் ரொம்ப
உதவிகரமாக இருக்கும். நீங்கள் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள்லாம் வழிபடுறது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னும் பார்த்துட்டிங்கன்னா லைப்ரரியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஸ்கூல் டீச்சராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் கஸ்டமர் கேரில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் எழுத்து பணியில் இருந்துருக்க ரைட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா கவிஞராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, புலவராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப கம்மியாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதுலேயும் கேமரா சம்மந்தமான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப உகந்ததாக இருக்கும். பேர்பட்ட இந்த பிரம்மாண்டமான நட்சத்திரம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயத்தை சார்ந்திருக்கு. ஏன்னா புதனுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம்னு சொல்லலாம். அதனால் இது வெறும் நட்சத்திரமாக எடுத்துக்காங்க, நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சிறப்புகளையும் பார்க்கணும்னு சொல்லி. சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, நிறைய விஷயங்களில் நம்பிக்கை கொண்டு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல், நம்பிக்கை வைக்க வைக்க இப்படி பண்ணிட்டு இருக்காளே அப்படிங்கிற விஷயங்கள் மனசில் வரும். ஆனாலும் இதுவும் ஒரு பாடம்தான், நல்ல மாற்றத்துக்குரியதாக இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதா இருந்துருக்கும். இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துட்டுருக்கோம். அதேமாதிரி பொருளாதாரங்கள்லாம் உங்களுக்கு கூடி வரும், புதிய தொழில் ஒன்று கண்டுபிடிப்பு, புதிய தொழில் ஒன்று மனசில் வர்றது. ஆஹா, பரவாயில்ல, நமக்கு மட்டும் இப்படி ஐடியாவே இருந்துட்டுருக்கு, இந்த ஐடியாவை விற்றாலே பெரிய சம்பாத்தியம் பண்ணி உள்ளாமட்டிருக்கே அப்படிங்கிற எண்ணம் இருந்துட்டுருக்கும். பரணி கிருத்தி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம். எதை எடுத்தாலும் ஒரு நாள் கழித்து செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிருஷ்ட எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருவேங்கடமுடையான் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி நேர்களே, உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கும், நல்ல காரியங்கள் வெற்றிகரமாக மாறக்கூடியதாக இருக்கும், ரொம்ப நாள் இருந்த மனசங்கடங்கள் போகக்கூடியதாக இருக்கும். இது ஜெயிக்கணும் நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புங்கிற மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ளே வளர்த்துப்பீங்க, லாங்குவேஜ் ஸ்கில், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னை வரைக்கும் நான் இந்த தொழிலில் இருந்துட்டு இப்போ இனிமேல் அப்படியே வேறு ஸ்விட்ச் பண்ண போகிறேன், ஸ்விட்ச் ஓவர் பண்ண போகிறேன், வேறு ஏதாவது புதுசாக ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு பயம் கலந்து ஒரு வெற்றிகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, நிறைவான நாள், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். இது நடக்காது நடக்காது 6 பேர் சொன்னவா, நீங்கள் போய் அந்த காரியத்தை ஜெயிச்சுட்டு வந்துடுவேல். யார் அவங்க புகழ்ந்து பேசுகிறா, யார் இகழ்ந்து பேசுகிறா, பின்னாடி என்ன பேசுகிறாங்கிறது இறைவன் கருணையில் உங்களுக்கு தெரிந்துவிடும். நிறைய மனசங்கடங்கள் தீரும், தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு உண்டான பிரார்த்தனைகளை வைப்பீங்க. யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் உடனே அந்த மனசங்கடங்கள்லாம் அவளுக்கு போகணும், உடல் ஆரோக்கியம் கூடி வரணும் நீங்கள் வேண்டிப்பீங்க. வீட்டுக்கு சொந்த பந்தங்கள் வருவாங்க, அவங்க சில அட்வைஸ் தேவையில்லாத விஷயங்கள்லாம் சொல்லுவார். இது நமக்கு தேவையே இல்லை, எதுக்கு அட்வைஸ் பண்ணுறான்னு தெரியலன்னு நினச்சிப்பேன். அதில் ஒரு சின்ன கருத்து யோசித்து பார்த்தெல்லாம் உங்களுக்கு தேவையானது இருக்கும், வேண்டாம் நினச்ச விஷயத்தில் கூட வேண்டிய காரியங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கடகராசி அன்பர்களே, உற்சாகமான நாள். இது காரியங்கள்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது, பெசாம் விட்டு விடலாமா அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய காரியத்தை 90% தாண்டிட்டேன், இன்னொரு 10% தான். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் காரியங்கள் வெற்றி ஆகக்கூடியதாக இருக்கும். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை கஷ்டமாக இருந்தாலும் கட்டிடணுங்கிற எண்ணம் தோணும். ஆஃபீஸ் மாற்றணும் வீடு மாற்றணும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்சதோ முடியலையோ ஏதேனும் உதவிகள் நீங்கள் பண்ணிடுவீங்க. பட்ட இடத்துலையே படுன்னு சொல்லுவா, கவனம் என்பது தேவை. மருத்துவ சிகிச்சையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவளுக்கு வீடு திரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, நல்ல விஷயங்கள் எடுத்து பேசுவீங்க. குழந்தைகள் பார்த்தா அவள் தான் இன்றைக்கி ஃப்யூச்சர் ஜென்ரேஷன், அவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, சோஷியல் ஆக்டிவிட்டியிலலாம் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய காரியங்களை மனசில் எடுத்து செய்வீங்க. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும், நிறைய காரியங்கள் நிறையா பேருக்கு சர்வீஸாக பண்ணணுங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். புதிய பிஸ்னஸ் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஃப்ரேம் கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபோட்டோ கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, ஃபோட்டோகிராஃபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
பெரிய ஸ்டுடியோவை ஓபன் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறவங்க காரிய வெற்றி உண்டு. ஜெம்ஸ்டோன் சம்பந்தமா தங்க சம்பந்தமான கடை வச்சிட்டிருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கும். இந்த வாட்டி உங்களுக்கு இந்த வருஷ கணக்காக நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. சிம்மராசி அன்பர்கள் என்னமோ தெரில சார் பண கஷ்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு வருத்தப்பட்டவாளு கூட ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வ நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே தெளிவான சிந்தனைகள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. சில நேரம் அப்புறம் பார்த்துக்கலாமா இந்த காரியத்தை நாளைக்கு பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாட்டு நமக்கு நிறைய வரும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே, நம்ம எந்த காரியத்தை எடுத்தாலும் நம்ம ஜெயித்தாகணும். முடியலன்னு சொன்னால் இருந்துக்கலாம், ஆனால் முடியும்னு சொல்லும்பொழுது அப்புறம் வேண்டாமா அப்புறம் பார்த்துக்கலாமா. தயவு செய்து இப்படி பண்ணாதீங்க. சில பேர் நான் நிறைய பேர்த்தை கவனிச்சிருக்கேன், ரிமோட் எடுக்கிறது அம்மா அப்பாவை எடுக்க சொல்லுவான். சில பேர் பார்த்துட்டு ஃபேன் ஆஃப் பண்ணுறது நீ ஆஃப் பண்ணுறியா அப்படின்னு கேட்பான். ஸோ நமக்கு வந்து இருக்கலாம், இருப்பினும் நம்ம காரியத்தை நம்ம செய்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிறர் எதிர்பார்க்காத வண்ணங்கள் நமக்கு வந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கன்னிராசி என்பர்கள் காலை வேலைகளில் எப்படி இருக்கும், மத்தியானம் பார்த்துட்டோம்னா வேக வேகமாக எல்லா விஷயத்தையும் எடுத்து பண்ணி விடுவேன், ஆனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். யாருனாலும் முடியாத காரியம் உங்களால் முடியும். அதனால் இது நடக்கலை அது நடக்கலைன்னு கவலைப்படாதீங்க, வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மனசோர்வு ஏற்படப்படாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி அன்பர்களே பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். வண்டி வாகனங்களில் போகும்போது கேர்ஃபுல்லாக இருந்துருக்கணும். அதே சமயத்தில் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய ஆஃபீஸ் வச்சுருக்கீங்க, யாரை நீங்கள் வேலைக்கு எடுக்கும்பொழுது அவங்களுடைய இதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்காங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ், அவங்கள நம்பி நீங்கள் சம்பாவனை கொடுக்கும்பொழுது அதற்குரியவராக அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு கொடுக்கறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மன சங்கடங்கள் போகும், முயற்சிகள் உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யதார்த்தமாக சில காரியத்தை யோசிப்பீங்க, இதை செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா, குழப்பம் இருக்கிற விஷயத்தை விட்டுருங்க, மனசில் தெளிவாக இருந்தால் சக்ஸஸாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் இரண்டு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி என்பர்களே நிறைய விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். இறைவன் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுப்பார், வாய்ப்பு கொடுத்தா போதும் இல்லையா நம்ம ஜெயிச்சுடுவோம். பெரிய கயிறாக போட வேண்டாம், சாதாரண நூல் விட்டால் போதும், லேசாக அதை பிடிச்சி முன்னேறிடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியாகக்கூடியதாக இருக்கும். கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவளுக்கு சில யோசனைகள் மனசில் இருக்கும், புதிய சிந்தனைகள் கைகூடக்கூடியதாக இருக்கும். பிரயாணம் மட்டும் அவசரமாக இருக்கப்படாது. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சினிமா தேட்டர் வச்சுருக்கோம், கல்யாணம் மண்டபம் வச்சுருக்கோம், ஹோட்டல் வச்சுருக்கோம், ஃபுட் சம்மந்தமாக கேட்டரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், அவளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்பது நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுராசி அன்பர்களே பாசமான நேசமான அன்பானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தாரம் இன்றைக்கி வந்து வீட்டுக்கு வருவாள். அவசரமாக வெளியில் போகணும்னு நினச்சிட்டுருக்கேன், ஆஹா இன்றைக்கி இந்த காரியம் முடிஞ்சுதா சரி அடுத்தது அப்படியே ஒவ்வொன்றா ஸ்கிப் ஆகுன்ற தினத்தில் பரவாயில்ல, ஏதோ நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கா, நம்மளால் முடிஞ்ச ஏதாவது உதவிகள் செய்வோம், நல்ல விஷயத்தை பற்றி பேசுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே கூடி வரும், தேடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் இருக்கக்கூடிய துர்சங்கடங்கள்லாம் போகும். கனவுகள் நல்ல கனவுகள் உங்களுக்கு பலிதமாகும். வேலையாட்கள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கக்கூடியதாக இருக்கும். தாயார் அதே மாதிரி மனைவி அதேமாதிரி குழந்தை மூலமாக நல்ல செய்திகள் வரும். அவளுக்கு ஏதோ ஒரு சந்தோஷம்னா உங்களுக்கு அதை விட சந்தோஷமாக இருக்கின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் சிரமமாக நீங்கள் நினைப்பீங்க, சரி ஏதோ நல்லதுக்கு தான் நம்ம இருந்தாலும் இந்த காரியங்கள் எப்பவுமே நம்ம எது எடுத்தாலும் ரொம்ப வேகமாக ரொம்ப ஸ்பீடாக முடிச்சிடுவோம். இது என்னமோ நம்மளுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கேன்னு சொல்லுவோம். எப்பவுமே டஃப் விஷயங்கள் பார்த்துட்டுனா பின்னாடி ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்குறதாக இருந்துருக்கும். அதனால தான் நம்ம எப்பவுமே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் முடியாத காரியத்தை கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யணும்னு சொல்லுவா. யோகா தியானம் புதிய கலையை கற்றுக்கிறது நிறைய நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகள் பெரிய பலன்களை கொடுக்கும். மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள்லாம் போகும். சொந்த பந்தை வா ஒன்று சொல்லுவா, வா ஒன்று சொல்லுவா, அப்படி ஒன்று சொல்லுவா, யாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற சில யோசனைகள் வரும்.
கவலைப்படாதீங்க. எது மனசுல பட்டதோ அதை நேர்மையா செய்யுங்க. நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு விசேஷ வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, யோகம் உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கும். வயசானவாளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். சில நேரம் பிரயாணங்கள் பார்த்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணுவேன். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னடா அது, இன்னைக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நல்ல முயற்சிகளுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. சிறு சிறு பிரயாணங்கள், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள்லாம் கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் வந்து தோன்றது சக்ஸஸாக இருந்துருக்கும். நான் சொன்ன ஐடியா பிரகாரம் போல், இவா சொன்ன ஐடியா பிரகாரம் போனோம், இப்போ ஸ்டக்காக எடுத்து பணம் அங்கே முடக்கிட்டோம், இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற எண்ணமெல்லாம் தோணும் இல்லையா? கொஞ்சம் வேறு விதமாக யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு சக்ஸஸாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. மீனராசி அன்பர்களே, உதவின்னு கேட்டு வருவாளுக்கு அற்புதமான உதவிகள் புரியக்கூடிய நாளாக இருக்கும். சிறு சிறு விஷயங்களில் மன சங்கடங்கள் நீங்கள் யோசிக்காதீங்க. நீங்கள் ஏதேனும் ஒரு லோன் எதிர்பார்த்துட்டுருக்கிறவா, ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கிறவா, பணம் எதிர்பார்த்தவாளுக்கு பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ரொம்ப நாள் இருந்த மனசங்கடங்கள் போகும். தைரியமாக ஒவ்வொரு காரியத்தில் பண்ணுங்கள், நிச்சயமாக ஜெயிக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பார்த்துட்டே அப்படின்னா இது நடக்குமா நடக்காதா, நடக்கும், டியூவல் மைண்டே வேண்டாம், நிச்சயமாக நடக்குங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் கொண்டு வாங்க. வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக. குழந்தைகள், நம்ம வந்து இப்போவே இந்த செல்ஃபோன் நிறையா எடுத்து வச்சுட்டுருக்கிறது அல்லது கேம்ஸ் விளையாடுறது இதெல்லாம் விட்டுருங்க. நம்மளுடைய படிப்பில் கவனம் செலுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் கூடி வரும். பெற்றவங்களுடைய பேரை நிலைக்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலங்க பார்த்தோம். அடுத்த ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருஷ்டிகள்லாம் போகிறதுக்கு நம்ம நிறைய திருஷ்டிகள்லாம் இருந்துருக்கோம். இந்த கண் திருஷ்டிகள்லாம் போகிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா முட்டு தீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது தாந்திரிக பிராயசத்துக்கு சொல்லக்கூடிய அற்புதமான வழிபாடு. சார் நீங்கள் என்ன சார் வித்தியாசமாக சொல்கிறீங்க? இது வரைக்கும் எந்த இடத்துலையும் சொல்லாத அற்புத விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா இதெல்லாம் பாரம்பரிய முறை பிரகாரம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிராயச்சித்தம், உடனே உங்களுக்கு பலன் தரக்கூடிய அற்புதமான பிராயச்சித்தம். இதை நீங்கள் செய்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்க, இந்த சிகப்பு அரிசி கடையில் விற்கும். நீங்கள் சிகப்பு அரிசின்னு கேட்டு பாருங்கள், ஒரு தாம்பாளத்தில் சிகப்பு அரிசி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் சபரிமலைக்கு போகிற மாதிரி தேங்காய் வந்து முழுசாக உரிச்சிடணும். அந்த தேங்காய் வந்து முழுசாக எடுத்துகிட்டு வெறும் தேங்காய் மட்டும் இருக்கணும், அதாவது அந்த தேங்காய் மட்டும் இருக்கணும், அந்த தேங்காவை வச்சிடணும். அந்த தேங்காய்க்கு மேலே ஒரு பெரிய திரி, இந்தளவுக்கு ஒரு பெரிய திரி எடுத்துட்டு திரியில் முழுசாக பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் சிகப்பு குங்குமத்தை தடவிடணும். அதுக்கப்புறம் நெய்யில் கொஞ்சம் காய போட்டதுக்கப்புறம் நெய்யில் எடுத்து அந்த தீபத்தை ஏற்றிடணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அம்பாளுக்காக அம்பாள் படம் வச்சுருந்தேன்னா அப்போ அம்பாள் படம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பிள்ளையார் படம் இருந்தால் பிள்ளையார் படத்தை வச்சுடலாம். வச்சதுக்கப்புறம் பிள்ளையாரை நல்லா பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த தேங்காய் தீபம் இருக்கு இல்லையா, அந்த தேங்காய் தீபத்தை சுற்றி ரெண்டு புஷ்பத்தை சுற்றி சுவாமியினுடைய பாதத்தில் போடணும். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா அந்த அரிசியை லேசாக சுற்றி சுவாமியினுடைய பாதத்தில் போடணும். அந்த தேங்காய் தீபத்தை சுவாமிகிட்ட அப்படியே காண்பிக்கணும். காண்பிக்கணும்னா அப்படி கையில் எடுத்து அப்படி காண்பிக்கணும். காண்பிச்சு முடித்ததுக்கப்புறம் திருப்பி அதிலேயே வச்சிடணும். அந்த தீபத்தை, அதாவது அந்த திரியை எடுத்து, நம்ம விளக்கு திரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த திரியில் திருப்பி ஏற்றி நீங்கள் அது மேலே வச்சிடணும். சார் ஏற்கனவே ஏற்றியாச்சே சார், திருப்பி எதிர்க்க ஏற்றணும் கிடையாது, நான் சொல்கிறத பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஏற்றினது தான் சொல்லிகிட்ருக்கேன், கையில் எடுத்து திருப்பியும் அதே இடத்துல வைக்கணும். அதுக்கப்புறம் இதுக்கு ஊதுபத்தி கல்பு உரம் எல்லாமே இதுக்கு காண்பிங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன்னா அது பெருசாக எரிஞ்சு அப்படியே அது இதாகிடும். அதுக்கப்புறம் அந்த தேங்காவை எடுத்து தலையை சுற்றி பைரவருக்கு, பைரவருக்கு அப்படி இல்லைன்னா விநாயகர் கோயிலில், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டினுடைய வாசலில் டப்புன்னு போட்டு உடச்சிடணும். இப்படி நீங்கள் திருஷ்டி எடுத்து பாருங்கள், மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு சிகப்பு அரிசி ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு தேங்காயை வச்சுக்கோங்க, ஒரு திரி, திரியில் ஃபுல்லாக குங்குமத்தை தடவி காயை போட்டு அதுக்கப்புறம் நெய்யில் முக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த ஏற்றிக்கோங்க, அதை ஏற்றி முடித்ததுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா அம்பாள் படமோ பிள்ளையார் படமோ வச்சுட்டுக்கப்புறம் ஒரு புஷ்பத்தை, அந்த தீபத்தை, அதாவது தீபம்னா நீங்கள் அந்த தேங்காய் மேலே ஏற்றி வச்சதை சுற்றி சுவாமிகிட்ட போட்டுடணும். திருப்பி அந்த அரிசி தாம்பாளத்தை சுற்றி சுவாமிகிட்ட போட்டணும். பிள்ளையாரை மனசார வேண்டிக்கணும், அம்பாளை மனசார வேண்டிக்கணும், சர்வ திருஷ்டியும் போகணும்னு சொல்லிவிட்டு உங்கள் பேர் நட்சத்திரங்கள்லாம் மனசில் நினச்சிக்கோங்க.
திருப்பியும் எரியக்கூடிய அந்த திரியில் எரியக்கூடிய தீபத்தை திருப்பி எடுத்து உங்கள் விளக்கில் இருந்ததுன்னா அந்த விளக்கில் திருப்பி அந்த அக்னியோட இதுலேயும் எரிஞ்சுட்டு இருக்கும் அதுலேயும் காண்பித்து திருப்பி அது மேலேயே எடுத்து வைக்கணும். கொஞ்சம் நேரம் அதுக்கு தீபாராதனையெல்லாம் காண்பிக்கணும். அது முழுசாக எரிஞ்சு முடிச்சிடணும். எரிஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் அந்த தேங்காவை எடுத்து உங்களை மூன்று முறை சுற்றி, இல்லை தொழில் ஸ்தாபனங்கள் இருந்தால் ஸ்தாபனங்களை சுற்றி, ஒன்று கோயிலில் அப்படி இல்லைன்னா வீட்டு வாசலில் உடச்சு விடலாம். அந்த சிகப்பரிசியை நான் என்ன பண்ணுறது சார், நிவேத்தியத்துக்காக பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு முன்னாடி திருசூலம் இருக்கும் பாருங்கள், அந்த திருசூலத்தினுடைய பாதத்தில் இதை கொண்டு போய் போட்டுடலாம். ரொம்ப விசேஷகரமான அற்புதமான தாந்திரிக ப்ராசஸ் சொன்னேன், இதை நீங்கள் செய்து பாருங்கள். கண் திருஷ்டி விலகிறதுக்குண்டான முட்டு தீபம், கண் திருஷ்டி விலகிறதுக்குண்டான முட்டு தீப வழிபாடை பற்றி சொன்னேன். ரொம்ப அற்புதமான வழிபாடு. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் இதுவரைக்கும் எங்கும் நீங்கள் பார்த்துடாத செய்திடாத ஒரு அற்புதமான வழிபாடு. ஆனால் இது பாரம்பரிய முறையில் இருக்குது, இது நீங்கள் செய்து பாருங்கள். அதே மாதிரி வரக்கூடிய 18ஆம் தேதி உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி இருக்குது, பௌர்ணமி அன்னைக்கு சண்டி மகாபாராயணம், இந்த வாட்டி குபேர வழிபாடோடு நடக்கிறது. இதில் குபேர வழிபாட்டில் கயிறு, அந்த சுவாமிக்கு பூஜை பண்ண கயிறு, அதே மாதிரி உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணி கொடுப்பா, உங்களுடைய பதிவு பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவா 7397394829 தொடர்பு கொள்ளலாம். விஎஸ்எம் ப்ரோக்ராம், வேதிக் சக்ஸஸ்ஃபுல் மந்த்ரா, இந்த மாதிரி நிறைய தாந்திரிக பிராயசம், நிறைய விஷயங்கள் அதில் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ள முடியும். இதில் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு உண்டான ஒரு பாதையில் செல்லணும்னு நினைக்கிறவா உங்களுடைய பெயர்களை பதிவு சொல்லுங்கள். ரொம்ப லிமிட்டட் சீட்ஸ் தான், மீண்டும் சந்திப்போம். வேல்முருகா வெற்றி, வேல்முருகனுக்கு கரகரோகரா. நன்றி, நமஸ்காரம்.